हेलो व्यूवर्स, वेलकम टू विवेगम एजुकेशनल गाइडेंस। इनके वीडियो बीएससी साइकोलॉजी कोर्स पत्नी डीटेल्स தான் பார்க்க போறோம்। बट வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க and கூடவே அந்த bell ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க। அப்பதான் ஃபர்தரா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும்। தமிழ்நாடுல இருக்க எந்த காலேजेसல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கனா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா அட்மிஷன் processல ஹெல்ப் பண்ணுவோம்। வாங்க வீடியோக்குள்ள போலாம்। BSc in Psychology இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இது 3 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ்। இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைக்காலஜி அண்ட் ஃபண்டமெண்டல் மென்டல் சயின்ஸ் பற்றி படிப்பீங்க। எப்படி வந்து இன்னொருத்தவங்களோட ஹியூமன் நேச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அண்ட் ஹியூமனோட பிஹேவியர்ஸ் அண்ட் அவங்களோட வேரியஸ் ஸ்டிமுலை எல்லாம் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து படிப்பீங்க। அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம்। ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு நிறைய ஜாப் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் மினிமம் 12th 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள்। இந்த கோர்ஸ்க்கு ஏதாச்சும் ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது। நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆவரேஜாக பர் இயருக்கு உங்களுக்கு 20,000லேருந்து 2 lakhs வரைக்கும் இருக்குது। அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் அண்ட் அந்த காலேஜோட ஃபேம் பொறுத்து வேரி ஆகலாம்। இப்போ பிஎஸ்சி சைக்காலஜினா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா இது எதனுடைய பிரான்ச் அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச் தான்। ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவங்களோட மைண்டை ஸ்டடி பண்ணுறது அண்ட் பர்டிகுலராக அவங்களோட ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ் அதை பற்றினா தெரிஞ்சுக்கிறது தான் பிஎஸ்சி சைக்காலஜி। அண்ட் இதில் என்ன டிசைன் பண்ணுறாங்க, எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை வந்து குவாலிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மோட்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமனோட ரியாக்ஷன், சோஷியல் டெவலப்மெண்ட் இதை பற்றிலாம் எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணுறது தான் இந்த பிஎஸ்சி சைக்காலஜி। இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா போத் மெரிட் பேஸ்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ்ட் எக்ஸாம்ஸும் வந்து இதுக்கு இருக்குது। நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சில காலேஜஸில் உங்களுக்கு டேரெக்டாக அட்மிஷன் கொடுத்துருவாங்க। பட் சில டாப் காலேஜஸில் நீங்கள் படித்தா தான் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க। அதுலேயும் நீங்கள் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸில் செலக்ட் ஆக முடியும்। நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் என்ன, இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றிலாம் படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர், பயாலஜிக்கல் பேசிஸ் ஆஃப் பிஹேவியர், ஹியூமன் டெவலப்மெண்ட், சோஷியாலஜி, சைக்கோபேத்தாலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, சைல்டு ஹெல்த் சைக்காலஜி, இது மாதிரியான தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி செஷன்ஸ் இது மாதிரிலாம் உங்களுக்கு வைப்பாங்க। அதனால் இந்த யூஜி கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாவே பெஸ்ட்டு கரியர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது। நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குன்னே நம்மளால் சொல்ல முடியும்। அண்ட் எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு கவுன்சிலராக ஒர்க் பண்ண போகலாம், கவுன்சிலிங் பீப்புளாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் ஃபீல்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ண போகலாம், மென்டல் ஹெல்த் கவுன்சிலர், இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட், சைக்காலஜி டியூட்டர், சைக்காட்டிக் பிஹேவியர் அனலிஸ்ட், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைலபிளாகவே இருக்குது। அண்ட் இதுக்கான டிமாண்ட் வந்து இன்னும் ஹையாகவே இருக்குதுன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும்। அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கான ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும், ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க ஸ்கில்ஸ் ஒர்க்கிங் பிளேஸில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு எம்பேத்தியும் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க। அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தானே பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு டாக்டருக்கும் இருக்க கம்யூனிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் அதுக்கான டிமாண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹையாக மாறும்। அண்ட் எமோஷ்னல் கோஷன்ட், இப்போ ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா எமோஷ்னல் வைஸ் நீங்கள் அவங்கக்கிட்ட கனெக்டடாக இருக்கணும்। அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு டைம் இருக்குது, ஒரே பேஷண்ட்டுக்கு நீங்கள் 1 day டைம் கொடுக்க முடியாது। ஸோ அதுக்குள்ளே உங்களால் அந்த பேஷண்ட்டோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியுமா இல்லை அவங்கள டீல் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க। அண்ட் டெக்னிக்கல் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸும் வந்து உங்ககிட்ட இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க। ஸோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட் கிட்ட லிசன் பண்ணணும், அவங்க சொல்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கேட்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பொறுமை இருக்குதுன்னு நினைப்பாங்க। அண்ட் உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சொல்ல போகிறது இல்லை। இது மாதிரியான பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்கணும்। நீங்கள் வந்து யூஜி முடிச்சிங்க அப்படின்னாவே பெஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது। இல்லை இன்னும் ஹையர் எஜுகேஷன் நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஃபீல்டில் வந்து நீங்கள் போய் படிக்கலான்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி சைக்காலஜி வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகலாம், இல்லைனா எம்பிஏ, எம்எஸ்சி கிளினிக்கல் சைக்காலஜி, இல்லைனா எம்ஏ இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி इतमारीना वेरियर आस्पेक्ट वो अवेलेबल सो इन फील्ड नहीं पढ़ी अब प्लस पॉइंट अभी नम्ला अंड इत वो हई स्कोप और कोर्सने अंड कंपा चूस पड़ी पढ़ा ऐसा इतना मारिटे वह इंडस्ट्रियल फील्ड अंड एलिए वो मेकानजा यारुमे यारोड एमोशन्सको इडम कोडुक्करदिल्ल अप्पडिंगरनाल इप्पो नरिया पेर वंदु मेंटली हेल्दी वंदु अफेक्ट आगुरांगा अदनाल इंद कोर्स नींगा एडुत्तु पडिच्चींगा अप्पडिना नरिया पेरुक्कु यूस्फुल्लावुम इरुक्कुम अंड उंगलुक्कुम सेम वाइज बेस्टा इरुक्कुम इन्नैक्कु वीडियोला बीएससी साइकोलॉजी कोर्स पत्तिन डीटेल्स एल्लाम पार्थोम नान नेक्स्ट वीडियोला वेर ओरु कोर्स डीटेल्स ओड उंगला मीट पण्रेन बट अदलाम पाक्करदुक्कु मरक्काम नम्म चैनलुक्कु सब्सक्राइब पण्णिडुंगा तमिழ்நாடுல இருக்க எந்த காலேजेसல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கனா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். Thanks for watching.